ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலில் பரிச்சை எக்ஸாமுக்கான லெசன்ஸ் எக்ஸாம் போர்ஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இனிமேல்ட்டு பிராத்மிக் எக்ஸாம் அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா நடத்தக்கூடிய செகண்ட் எக்ஸாமான பிராத்மிக் எக்ஸாமோட புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் அந்த புக்கோடைய போர்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸை இன்னிலேருந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் இந்த புக்கை ஆறு பாகங்களாக பிரிச்சுருக்காங்க பாக் ஒன் பாக் டூ பாக் த்ரீ பாக் ஃபோர் பாக் ஃபைவ் பாக் சிக்ஸ்னு ஆறு பாகங்களாக ஆறு பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க இதில் ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம் பாக் ஒன்னுன்றது போதினி அதாவது பரீட்சை எக்ஸாம் எழுதாமலே கூட பிராத்மிக் எக்ஸாம் எழுதலாம் அப்படி எழுதும் பட்சத்தில் பிராத்மிக் எக்ஸாமில் பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் சென்டென்ஸ் அப்புறம் கிராமர் இன்னும் கொஞ்சம் பரிட்சை எக்ஸாமை விட கொஞ்சம் அதிகமான கிராமர்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மொத்தம் ட்வெண்ட்டி லெசன்ஸ் இருக்குது இந்த போதினியில் இந்த ட்வெண்ட்டி லெசனுமே ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமர் பார்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாக் டூ பாக் டூன்றது பத்தியன்னு போட்டிருக்கு இல்லையா பத்தியன்னா போயம்னு அர்த்தம் மொத்தம் எயிட் போயம்ஸ் நைன்த் ஒன் வந்து தோஹே தோஹேனா திருக்குறள் மாதிரி இருக்கும் டூ லைன்ஸ் இந்த தோஹேவோடு சேர்த்து மொத்தம் நைன் போயம்ஸ் இருக்குது பாக் த்ரீ பார்த்தீங்கன்னா கத்திய கத்யன்னா ப்ரோஸ் லெசன்ஸ்னு அர்த்தம் மொத்தம் நைன் லெசன்ஸ் இருக்குது ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய லெசன்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாக் ஃபோர் பாக் ஃபோர் பார்த்திங்கன்னா கஹானி கஹானினா ஸ்டோரிஸ்னு அர்த்தம் சின்ன சின்ன மாரல் ஸ்டோரிஸ் இருக்கும் மொத்தம் நைன் ஸ்டோரிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பாக் ஃபைவ் பாக் ஃபைவ் அணுவாதுன்னு கொடுத்துருக்காங்க அணுவாதுனா ட்ரான்ஸ்லேஷன் இதில் அணுவாதில் மொத்தம் டென் லெசன்ஸ் இருக்குது ஒவ்வொரு லெசன்லேயுமே டென் சென்டென்ஸை ஹிந்திலேருந்து ரீஜனல் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதாவது மொழிபெயர்த்து கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு டென் சென்டென்ஸாக ரீஜினல் லாங்குவேஜ் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்மே கொடுத்துருப்பாங்க அந்த லாங்குவேஜஸ்லேருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த அஞ்சு பகுதிகளில் இருந்து தான் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஆனால் ஆறாவது பகுதியான ரச்சனான்றது எதுக்குன்னா நம்மளுடைய கிராமர் ப்ராக்டிஸ்க்காக ஒவ்வொரு லெசன்லேயும் கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கான எக்ஸசைஸ் ஒர்க் ஷீட் மாதிரி எக்ஸசைஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கிராமர் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் அப்படி கிராமர் புரிஞ்சாதான் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் நம்ம எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி முடித்தாலும் பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய இந்த ரச்சனா பாட்டில் இருக்கக்கூடிய கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பேசிக் அதாவது இதை கற்றுக்கிட்டு போனால் தான் நம்மளால் அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியாக மூவ் ஆகி போக முடியும் கண்டிப்பாக இந்த ரச்சனா பாட்டில் இருக்கக்கூடிய கிராமரை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிராத்மிக்லேயே கிராமர் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா போக போக உங்களால் ஈஸியாக எல்லா லெசன்ஸையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பிராத்மிக் லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோஸ் போடும்போதே நடுவில் நடுவில் இந்த ரச்சனாலருந்து ஒவ்வொரு லெசனையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவேன் அப்போது அந்த லெசன் பேஸ் பண்ண கிராமரை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போது ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் புக்குடைய பாக் ஒன் அதாவது பகுதி ஒன்னான போதினி அதிலிருந்து தான் இந்த பிராத்மிக எக்ஸாமுக்கான வீடியோஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போதினியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் செவன்த் பேஜில் போதினி ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்டீன்த் பேஜ் வரைக்கும் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அது எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் எப்படி உயிர்மை எழுத்துக்கள் எழுதணும் அதில் கூட்டு எழுத்துக்கள் எப்படி எழுதணும் இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன வேர்ட்ஸு எப்படி வேர்ட்ஸை ரீட் பண்ணும் இதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நம்ம பரிச்சை எக்ஸாமுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரு ஒருவேளை நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா லெட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது பேஜ் நம்பர் செவன்டீன் எடுத்துக்கோங்க அதில் போதினியோடைய லெசன் நம்பர் ஒன் அதாவது பார்ட் ஏக்கு கொடுத்துருக்காங்க அதோடய ஹெட்டிங் பாருங்கள் யகு ஹை வஹு ஹை யகு வஹெலாம் நம்ம ஏற்கனவே பரீட்சையிலே படிச்சுருக்கோம் யகுனா இது வகுனா அது யஹ் வகு ரெண்டு வேர்ட்ஸில் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனாலும் லாஸ்டில் ஹையின்னு தான் முடியணும் ஹையினா இருக்கிறது ஒவ்வொரு லெசனுக்கும் பேக் சைட்லேயே ஷப்தார்த்தன் ஹெட்டிங் போட்டு மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த லெசனில் வரக்கூடிய நியூ வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங்கோடு கொடுத்துருக்காங்க அதை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெசன் ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஃபஸ்ட்டு மீனிங்ஸ் படிக்கலாமா யஹ் இது வஹ் அது கியா என்ன கலம் பேனா குர்சி நாற்காலி கடி கடிகாரம் மேஜ் மேஜை கிதாப் புத்தகம் ஹை இருக்கிறது ஹா ஆமாம் மீனிங்ஸ்லாம் படித்தாச்சு இப்போ லெசன் ரீட் பண்ணலாமா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா ஹிந்தி ரீட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் பிராத்மிக் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் முடித்து வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு சென்டென்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்ச பிறகு இந்த லெசன் ஒனுக்கு வரணும் எ கலம் ஹை இது பேனா ய கியாஹை இது என்ன எக்கலம் ஹை இது பேனா எ குர்சி ஹை இது நாற்காலி ய கியாஹை இது என்ன எ குர்சி ஹை இது நாற்காலி யகை இது கடிகாரம் இது என்ன என்னஹை இது கடிகாரம் வஹேஜ் ஹை அது மேஜை வ அது என்ன வ மேஜை அது என்ன அது மேஜையா இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கியா கொடுத்துருக்காங்க அதனால மேஜயான்னு கேட்கணும் என்ன அது மேஜையா ஹா வஹேஜை ஆமாம் அது மேஜை என்ன இது வரிசையாக ரீட் பண்ணிக்கிட்டே போகிறேனே பரீட்சையில் மாதிரி வேர்ட் பை வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்காதீங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போயாச்சு பரிச்சை மாதிரியே இருக்க முடியாது பிராத்மிக்ன்றது செகண்ட் லெவல் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் ஒவ்வொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர் பக்கத்துலேயும் அதோடைய நேமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை அதோடைய நேமை ஹிந்தியில் என்னன்னு கேட்டு அதுக்கான ஆன்சரை சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க ஒரு புக்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க ய கிதாபை இது புத்தகம் எ கியா ஹை ஆமாம் இது புத்தகம் இப்போ எல்லாத்தையுமே திரும்ப ஒரு முறை ரிவிஷன் பண்ண போகிறாங்க கியா எஹ் கலம் ஹை என்ன இது பேனாவா ஹா எஹ் கலம் ஹை ஆமாம் இது பேனா கியா எஹ் குர்சி ஹை என்ன இது நாற்காலியா ஹா யஹ் குர்சி ஹை ஆமாம் இது நாற்காலி கியா கடி ஹை என்ன அது கடிகாரமா ஹா வகு கடி ஹை ஆமாம் அது கடிகாரம் கியா வகு கிதாப் ஹை என்ன அது புத்தகமா ஹா வஹு கிதாபை ஆமாம் அது புத்தகம் ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசன் ரீட் பண்ணி முடிச்சாச்சு சரி இந்த லெசன்லேருந்து என்ன கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா அதிலே கீழே பாருங்க ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா த்ரீ கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பேக்கில் இருக்க இந்த கொஷின்ஸ் தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க ஒவ்வொரு லெசனுடைய பேக் சைட்லேயும் இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை தவிர வேறு எதுவுமே இந்த போதினி பார்ட்டில் இருந்து கேட்க மாட்டாங்க இப்போ இந்த கொஷின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி செவன் எடுத்துக்கோங்க அதில் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரஷ்னோத்தர் பண்டார் அதாவது கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் இப்போ இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் வந்து இந்த பார்க் இருக்கும் அதில் பாக் ஒன் போட்டிருக்கு போதினி இப்போ நம்ம அதுதான் தான் படிச்சுட்ருக்கோம் அதில் ஏக் வாக்கியமே உத்தரலிக்கு பாட் ஏக் இப்போ இந்த லெசன் நம்பர் ஒன் பார்ட் ஏக்கு தான் நம்ம இப்போ ரீட் பண்ணோம் அந்த லெசனில் இருக்கக்கூடிய த்ரீ கொஷின்ஸ் தான் இப்போ படிக்க போகிறோம் ய கியா ஹை இது என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும் ய கலம் ஹை இது பேனா இது லெசன்லேயே நம்ம ரீட் பண்ணது தான் ஒன்றும் புதுசாக இல்லை ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்கல இருந்து சிம்பிளாக ஒரு த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க வஹ கியா ஹை அது என்ன வ மேஜ் ஹை அது மேஜை கியா வஹு மேஜை என்ன அது மேஜையா ஹா வஹு மேஜை ஆமாம் அது மேஜை இப்போ நம்ம போதினி பார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லெசனில் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணி அது கீழே இருக்கக்கூடிய த்ரீ கொஷின் ஆன்சர்ஸையும் ஆன்சர்ஸோட படிச்சாச்சு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதும் இதுதான் அந்த லெசன் ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணி பாருங்க அதை தவிர இந்த கொஷின் ஆன்சர்ஸையும் படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் அன்னன்னைக்கு லெசன் அன்னிக்கு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸே வராது இதிலையும் மொத்தம் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்குது நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு கொஷின் ஆன்சர்ஸ்லாம் வரும் ஃபைவ் மார்க்ஸ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு இதில் நைன்ட்டி எயிட் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அன்னன்னைக்கு லெஸனில் அன்னன்னைக்கே படித்து டெஸ்ட் எழுதிடணும் இன்றைக்கி போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணனால வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வீடியோலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ